بسم الله الرحمن الرحيم. إن أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற தலைப்பில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், அதன் சட்டத்திட்டங்கள், வழிபாட்டு முறைகள் உள்ளிட்ட அனைத்துமே காலத்தை வென்று எக்காலத்தினாலும் உடைக்க முடியாத வகையிலும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் பெண்களுக்கு, கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் இல்லை, அவர்கள் உலகில் வாழ தகுதியற்றவர்கள் என்று உலகமெல்லாம் இருந்த நிலையை உடைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைகளுக்கான விவாகத்தை, திருமணத்தை வலியுறுத்தினார்கள். அது பெண்களுக்கான உரிமை என பிரகடனம் செய்தார்கள். தங்களுடைய தோழர்களை இந்த மாதிரி விதவைகளை திருமணம் செய்வதை ஆதரித்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்லாம் இந்த உரிமையை வழங்கிய பிறகுதான் பல பல நூற்றாண்டுகள் கடந்து பெண்களுக்கும் ஆசை இருக்குது, உணர்வு இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மறுமண சட்டத்தை உலகத்தில் கொண்டு வந்தார்கள். அதே போல் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை தான் இப்போ சூடு பிடித்திருக்கிற காரணத்தினால, அதுவே தான் சில நாட்களாக ஒரு விவாத பொருளாக இருக்கிற காரணத்தினால பெண்கள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி காலத்தை வென்றதாக இருக்கிறது என்பதற்காக அடுத்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு உள்ள சொத்து உரிமை. சொத்து உரிமை என்று சொன்னால் அவர்கள் சொத்துக்களை சம்பாதித்து அவர்கள் தங்களுடைய உரிமையாக வைத்து கொள்வது, அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது கணவன்மார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வாரிசு முறையில் சொத்துக்களை அடைந்து கொள்வது, திருமணத்தின் போது மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சீர் வரிசைகள், கணவனால் கொடுக்கப்படுகிற மகர் போன்றவை இவற்றை உடமையாக வைத்துக் கொள்வது. இப்படியான சொத்து உரிமைகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கியது. இந்த உரிமையை இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே மக்கள் பெண்கள் அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமை என்பது ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவோ அது ஒரு செய்தியாகவோ தெரியாது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு இப்போ சொத்துரிமை கிடைத்திருக்கிறது. மேற்கத்திய உலகத்தில் சொத்துரிமையை பெண்களும் பெறுகிறார்கள், ஆண்களும் பெறுகிறார்கள். அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அவர்களே வைத்துக் கொள்கிறார்கள். ஆண்கள் கையில் தான் சொத்து இருக்கணுங்கிற நிலைமை இல்லை. இதெல்லாம் வந்து உலகத்தில் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சொத்துரிமை என்பது எப்போ வந்தது, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி உலகம் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிக மிக பிற்காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது வந்தது. அதாவது 1830 1830னா பார்த்துக்கிறங்க, இங்கேருந்து ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 170 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் பெண்ணுரிமைன்ற ஒரு இயக்கம் உருவாகி அவங்க சொத்துரிமை இன்னும் பல உரிமைகள்லாம் கேட்டு தீர்மானங்கள்லாம் போட்டு 1857 ஒரு பெரிய மாநாடு நியூயார்க்கில் நடத்தி அந்த சொத்துகளுக்கு தீர்மானம்லாம் போட்டாங்க. அதற்கு பிறகு பெண்கள்லாம் அது ஒரு கோரிக்கையாகி ஆண்கள் சமுதாயமும் அதை வரவேற்ற நேரத்தில் அமெரிக்காவிலையும் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள். மேற்கத்திய உலகளையெல்லாம் அந்த சட்டம் படிப்படியாக ஒரு நாடுகளாக வந்து பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். இதெல்லாம் எப்போ வர்றாங்க, 1857. அப்போ 1857னா இன்றையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1850 வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு 170-180 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெண்கள், அது மேற்கத்திய உலக பெண்கள் தங்களுக்கு சொத்து வைத்து கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பெரும் போராட்டத்துக்கு பிறகு அடைந்தார்கள்.
ஆனால் இஸ்லாம் வந்து பெண்கள் எந்த போராட்டமும் நடத்தாமலேயே கோரிக்கை வைக்காமலேயே அதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு ஆண்களோ பெண்களோ குரல் கொடுக்காமலேயே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு எல்லா விதமான சொத்துரிமை உண்டு என்று சொன்னது. இது இன்றைக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம், சொத்துரிமை தான் எங்களுக்கு கிடைக்குதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னால் அந்த சொத்துரிமை உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதகுல விரோதிகளாக பார்க்கப்படுவார்கள். பெண்களுக்கு சொத்துரிமையா? பெண்களுக்கு சொத்துரிமையை குடித்தால் அவர்கள் மதுபானத்தை அருந்துவார்கள், பரத்தையராக தெரிவார்கள், ஆண்களை வலை வீசி தேடுவார்கள் என்றெல்லாம் எழுதி வைத்து பெண்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது என்று உலகமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மெல்லாம் சொல்லி 1250 வருஷத்துக்கு பிறகுதான் மேற்கத்திய உலகத்தில் சொத்துரிமை இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இஸ்லாம் பெண்களுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி 1250 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 1250 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் வந்து சொல்லிருச்சு. அது சொல்லும்போது நகைப்புக்குரியதாகவும் அன்றைக்கு ஒரு பிற்போக்குத்தனமாகவும் இந்த முகமது என்ன விவரம் கட்ட வேலையெல்லாம் பெண்களை பற்றி விளங்காமல் இப்படின்னா செய்கிறாரு என்றெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் இருந்த நிலை இன்றைக்கு என்ன, காலத்தை கடந்து 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 அதுதான் சரி என்கிற நிலைக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் வராவிட்டால் கூட அந்த பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்கிற அந்த பேசிக் அடிப்படை விஷயத்தில் வந்து உடன்பட்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்லாம் இந்த பெண்களுக்கு அந்த சொத்துரிமை வழங்கி இருந்ததுனால தான் முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கிறது என்பதெல்லாம் அறிந்த பிறகுதான் அவர்கள்லாம் சொத்துரிமையோடு இருக்கிறார்கள், அவங்க சம்பாதித்து அவங்கள வைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் பேரில் வீடு வாசல்லாம் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு, நமக்கு இல்லையே என்கிற மாதிரியான ஒரு உணர்வால் உந்தப்பட்டு அவங்க உரிமையை பெறுகிறார்கள். அப்போ இஸ்லாமிய பெண்கள் சொத்துரிமையை பெறுவது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பெறுகிறார்கள். மற்ற சமுதாயத்து மக்கள் சொத்துரிமை பெறுவது அவர்களுடைய மதம் அவங்களுடைய கலாச்சாரத்தைலாம் தூக்கி எறிந்துவிட்டு இவையெல்லாம் எங்களுக்கு சொத்துரிமை தரவில்லை என்று அதை கடாசி விட்டு அதுக்கு எதிராகத்தான் உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் பெண்கள் சொத்துரிமையை பெறுவது குர்ஆனிலும் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிற சமுதாயத்து மக்கள் வந்து அவங்க எதை வேதமாக வழிகாட்டு நூலாக கொள்கையாக கோட்பாடாக வைத்திருந்தார்களோ அதில் பிடிவாதமாக இருந்திருந்தார்களே ஆனால் சொத்துரிமை அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ சொத்துரிமை விஷயத்தில் வந்து இஸ்லாம் காலத்தை வென்று நிற்கிறது. இந்த வேறு வேறு சித்தாந்தங்கள் எல்லாம் அந்த சித்தாந்தங்களை தூக்கி போட்டுவிட்டு புது கொள்கையாக தான் உண்டாக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அப்போ இது காலத்தை வென்றது என்பதில் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஏன்னா ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு சமுதாயத்தில் வந்து ஆண் சம்பாதிச்சாலும் ஆணுக்குரியது, பெண்ணு சம்பாதிச்சா பெண்ணுக்குரியது என்கிற ஒரு அந்த அடிப்படை விஷயத்தை கூட கொடுக்காம பெண்கள் சம்பாதித்தாலும் அது ஆணுக்கு சொந்தமானது என்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தி வந்தார்கள் என்று சொன்னால் அப்போ அதை இஸ்லாம் தான் உடைத்து கட்டியது. அது உடைத்ததுனால தான் உலகத்துக்கு இது கிடைத்தது. இஸ்லாத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை என்று சொன்னால் எல்லாம் உலகமே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி போராடுவது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது உலகமில்ல, உலகத்தில் இப்படி என்று சொன்னால் நம்ம நாட்டில் உள்ள பெண்கள் சொத்துரிமை எப்போ பெறுறாங்க? 1929 பெரியார் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு தீர்மானம் கொண்டு வர்றார். முதல்ல பெரிய அளவில் சின்ன சின்ன குரல்கள் அங்கங்கே எழுமுனிச்சு, பெரிய அளவில் ஒரு மக்கள் திரளை திரட்டி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணுங்கிற கோரிக்கையை 1929 அவனுக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடி மேற்கத்திய உலகமெல்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய 100 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கேருந்து ஒரு குரல் எழும்புகிறது. 1937 வரைக்கும், அதாவது அந்த 1937 ஆண்டு வரைக்கும் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது நம்ம நாட்டில். 1937 முந்தி பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு இருந்துச்சு. 1937 தான் இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு சில சொத்துக்களை கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் அது வருது. அப்புறம் அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருந்து 1900 சொத்துரிமை சட்டம் இது. அப்புறம் வாரிசுரிமை சட்டம், வாரிசில் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு ஆண் பெண் இருந்தார்கள் என்று சொன்னால் ஆம்பளைக்கு தான் எல்லா சொத்தும், பெண்களுக்கு மகளுக்கு கிடையாது என்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அந்த அதை திருத்தி 1956 தான்
இந்து வாரிசு சட்டம்னு கொண்டு வர்றாங்க சட்டம். அப்புறம் 1989 அதில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து பெண்களுக்கு பாரம்பரிய சொத்துலையும் பங்கு உண்டு என்ற சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 2005 தான் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாக இந்த பெண்களுக்கு வாரிசுரிமை சட்டமெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது என்ன, ஒருத்தன் இறந்துட்டான் என்று சொன்னால் அந்த சொத்துக்களில் மனைவி தவிர மற்றவர்களுக்கு உண்டு என்று எழுதி வைத்திருந்தார்கள். இப்படியான ஒரு அடிப்படையில் தான் பெண்கள் நடத்தப்பட்டதை பார்க்கணும். அப்போ பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறது கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காலத்தில் இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டால், பெண்களுக்கு சொத்து இருக்குது, பெண்களுக்கு சொத்து என்று சொன்னால் அதில் கூட உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, பிறகு நான் சொல்கிறேன். பெண்களுக்கு சொத்து ஒன்று, பெண்கள்ட மனைவி மட்டும் பார்க்குறாங்க, பெண்கள் என்றால் தாய் பெண்ணு தான், சகோதரி பெண்ணு தான். அப்போ பெண் என்று சொன்னால் மனைவி மட்டும் இவர்கள் மகள் பெண்ணு தான், அப்போ மனைவியை மட்டும் பெண்ணுன்னு பார்க்குறாங்களே தவிர இப்போ எல்லா வகையான பெண்களுக்கும் சொத்து கொடுக்கக்கூடிய வகையில் எந்த சட்டம் இன்னமும் இயற்றப்படவில்லை. இஸ்லாம் தான் அனைத்திலையும் கவனம் செலுத்தி ஏற்றிருக்கிறது, ஒரு அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அதில் என்னென்ன உரிமையெல்லாம் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது, குர்ஆனில் வந்து 4:32 சொல்லப்படுகிறது, லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மக்தசபு, ஆண்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அது ஆண்களுக்கு உரியது. ஒளின் நிசாயி நசீபுன் மிம்மக்தசபுன, பெண்கள் எதை சம்பாதிக்கிறார்களோ அது பெண்களுக்கு உரியது. அப்போ நீ என் மனைவி சம்பாதித்ததனால் அது எனக்கு உரியது என்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை உடைச்சி 1400 முன்னாடி உடைச்சி, நீ பெண்ணு சம்பாதிக்கிறியா அது உனக்கே உரியது, ஆண் சம்பாதிக்கிறானா அது ஆணுக்கே உரியது என்று தெளிவான வாசகங்கள் இதை சுற்றி வளைச்சி மூடலாக காலத்துக்கேற்ற வியாக்கியானம் கொடுத்து இதை நியாயப்படுத்தவில்லை. தெளிவான வாசகம், லிர்ரி ஜாலி ஆண்களுக்கு நசீபுன் பங்கு உண்டு, விமக்தசபு அவர்கள் சம்பாதித்து ஆண்களுக்கு பங்கு உண்டு, உரிமை உண்டு. ஒளின் நிசாயி பெண்களுக்கு நசீபு மிமக்தசபன, அவங்க சம்பாதித்ததில் அவங்களுக்கு பங்கு உண்டு என்று தெல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு குர்ஆன் அந்த உரிமையை வழங்குது. அப்போ சம்பாதிச்சு கூட அவங்க என்ன செய்யலாம், அவர்களால் இயன்ற வீட்டிலே தொழில் கைத்தொழில் பண்ணி ஏதோ ஒரு வகையில் சம்பாத்தியம் பண்ணார்கள் என்று சொன்னால் அந்த சம்பாத்தியம் பண்ண சொத்து அவங்க வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இஸ்லாத்தில் திருமணம் செய்யும் பொழுது பெண்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு மனக்கூடை கொடுக்க வேண்டும், மஹர் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படும். அப்போ திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண்களுடைய அழகு இளமையெல்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்க, அவங்க பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த பெண்களுடைய வருங்காலத்துக்கு பாதுகாப்பு நிதியாக இருக்கட்டும் என்பதற்காக இஸ்லாம் வந்து மஹர் என்கிற ஒரு மனக்குடையை ஒரு கட்டாயமாக்கி வைத்திருக்கிறது. அந்த மஹர் என்பதை வந்து யார்கிட்ட கொடுக்க சொல்லுகிறது என்றால், அந்த பெண்கள்கிட்ட கொடுங்க, வாத்தும் நிசா சதுகாத்திகின்ன, பெண்களுக்கு அவர்களுடைய மஹர் தொகைகளை அவங்கள்ட்டே கொடுங்க. அப்போ திருமணம் செய்கிற நேரத்தில் கணவனிடமிருந்து பெறக்கூடிய அந்த தொகையை அந்த பெண்ணுடைய தந்தையோ அண்ணனோ பாட்டனோ கொள்ளு பாட்டனோ எடுக்க முடியாது, அந்த பெண்ணுக்கே அது சொந்தம், சம்பாதிச்சதும் சொந்தமாகுது. கணவன் மூலமாக வரக்கூடிய அந்த குடை மனக்குடை இருக்கிறது திருமணத்தின் மூலம் கொடுக்கறது, அது பெண்களுக்கே உரியது, அவங்க கையில் கொடுங்க, 4:4 இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரியர் நிலைமை விவாகரத்து அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை குர்ஆன் சொல்லுகிறது, அவற்றை ஒரு ஆத்தைத்தும் யஹதாகுன்ன கிந்தாரன், அந்த பெண்களுக்கு நீங்கள் இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு குவியலையே நீங்கள் கொடுத்திருந்தாலும் ஃபலா தாஹுதூன மின்ஹு ஷையா, ஃபலா தாஹுது மின்ஹு ஷையா, அதிலிருந்து எந்த ஒன்றையும் எடுத்து விடாதீர்கள். அத் தாஹுதூனஹு புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா, அப்படி எடுப்பது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லி 4 திருக்குர்ஆனில், இதோ மார்க்கறிஞர்களுடைய ஒரு வியாக்கியானம் கிடையாது, இது நேரடியாக உள்ள வசனம் 4:20 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 2:229 இருக்கிறது, நீங்கள் வந்து விவாகரத்து செஞ்சிட்டிங்கன்னா 2 தடவை விவாகரத்து 3 விவாகரத்தெல்லாம் சொல்லி முடிச்சு விட்டு, ஒலா எகிலுக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை, அனுமதி கிடையாது, அன் தாஹுதும் இம்மா ஆத்தைத்து மோகன்ன செய்யா, அவர்களுக்கு நீங்கள் வழங்கியதிலிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஹலால் இல்லை. மனைவிக்கு மனைவியாக இருக்கிற முறையில் அவளுக்கு உடமையாக்கி நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் சரி, உனக்கு எனக்கு மன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதை திருப்பி கொடுன்னு கேட்க முடியுமான்னா அது ஹராம், மார்க்கத்தில் பெரிய பாவம் என்று குர்ஆனில் வந்து தெளிவாக 2 இருக்குதுல்ல. அந்த பெண்களுக்கு வந்து மஹர் கொடுக்கணும்னு இருக்கிறது, அந்த மஹர் வந்து அவளுக்கே உரியதாக இருக்க போய் தான் அதை கொடுத்தவனே திருப்பி வாங்க முடியாது.
திருமணத்துக்கு பிறகு நமக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, என்னுடைய நகையெல்லாம் கொடுத்துரு, நான் போட்ட மகரெல்லாம் திருப்பி கொடு என்று கேட்கலாமான்னா கேட்கக்கூடாதுங்கிற அளவில் அந்த சொத்து உரிமையுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இந்த மாதிரி நிதியெல்லாம் அவங்க வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி விவாகரத்து செய்கிற நேரத்தில் ரெண்டு பேர் விவாகரத்து பண்ணுறீங்க, உனக்கும் இல்லை உனக்கும் இல்லைன்னு அனுப்பாமல் இஸ்லாம் எடுத்து சொல்கிறது, விவாகரத்துக்கு பிறகு பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னா, மத்தி ஊஹூ அலல் மூசி கதருஹு, வசதி உள்ளவர் அவருடைய வசதிக்கு தகவாறும், அலல் முக்திரி கதருஹு ஏழை வந்து அவருடைய சக்திக்கு தக்கவாறு, மத்தாம்பில் மௌரூஃப் அழகிய முறையில் ஒரு செலவினம் கொடுக்க வேண்டும், ஹக்கன் அலல் மொஹ்சினீன், இது நல்ல மக்களுக்கு கட்டாய கடமை என்று ரெண்டாவது அத்தியாயம் 236 சொல்கிறது. விவாகரத்து பண்ணும் பொழுது அவள் பல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவள் கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி ஜமாத்தாள் கூட்டி வைத்து இவனுடைய சொத்து என்ன அது என்னுடைய விசாரணை செய்து ஜமாத்தாள் தெரிஞ்சிடும். பெரிய கோர்ட்டுகளுக்குலாம் எல்லாம் தெரியாது, அந்த ஊரில் உள்ள ஜமாத்தாருக்கு தெரிய அளவுக்கு ஒரு ஊரில் என்ன இருக்குங்கிறது நீதிமன்றங்களுக்குலாம் விளங்காது. அந்தந்த ஜமாத்தார்களை கூப்பிட்டு பேசி உனக்கு எத்தனை 3 வீடு இருக்கா அந்த ஒரு வீட்டை அவளுக்கு கொடுத்துரு, சக்திக்கு தகுந்தவாறு அவனுடைய வேறு தேவைகள்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தவாறு ஒரு முடிவு எடுத்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த சொத்துரிமை எப்படியெல்லாம் கொடுக்குது, சம்பாதிச்சது அவளுக்கு உரியது, கணவன் மூலம் மகராக கொடுக்கறது அவளுக்கு உரியது, அதுக்கு பிறகு விவாகரத்து ஏதாவது பண்ணான்னு சொன்னால் அவளுடைய ஒரு பாதுகாப்பு தொகை என்று ஒன்று கொடுக்கறது இருக்க, அதுவும் குரானில் 2வது அத்தியாயம் 236 வசனத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் அந்த உரிமையை வழங்குறதில்ல, பிரித்து பிரித்து எல்லா வித எதுவுமே இல்லைன்னு உலகம் சொல்லிகிட்டு இருந்தது. இந்த உரிமையெல்லாம் பெண்களுக்கு கிடையாது, நம்ம பாரம்பரியமாக அது பழகிட்டு வர்றதுனால முஸ்லீம் பெண்கள் வழங்க மாட்டேங்குது. நமக்கு தான் என்ன பெரிய பெரிய உரிமை, நமக்கு வழக்கமாக இயற்கையாவது கிடைப்பதாக நினைக்கிறார்கள். நீங்கள் வந்து உங்களுடைய பாட்டிமார்கள்லாம் வேறு சமுதாயத்தில் பிறந்திருக்காருன்னு சொன்னால் அவங்களுக்கு சொத்தே இருந்திருக்காது, அவங்க வழியாக அவங்க மகளுக்கு அவங்க மகளுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கூட சொத்து இருந்திருக்காது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, இஸ்லாம் போட்ட அந்த அடித்தளம் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இது போக ஒருவன் இறந்து விடுகிறான், இறந்தவனுக்கு ஆண் வாரிசுகளும் இருப்பார்கள் பெண் வாரிசுகளும் இருப்பார்கள், அந்த இறந்தவனுடைய சொத்துக்கு வந்து எல்லாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். இப்போ எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறானான்னு கேட்டால் பங்கு கொடுக்குற மாதிரி இல்லை. உலகத்தை கூட இயற்றப்படுகிற சட்டங்கள் வந்து சட்டங்கள் இயற்றி விடலாம், சட்டங்கள் இயற்றுறதுனால காலத்தை வென்றுச்சுன்னு சொல்ல இயலாது, இந்த சட்டத்தினால் நன்மை ஏற்பட வேண்டும். அப்போ இவங்க ஒரு கொண்டிருக்கிற சட்டம் என்னென்னு கேட்டால், ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய தாய்க்கு பங்கு இருக்கான்னு கேட்டால் மனைவிக்கு உள்ளதை மட்டும்தான் பேசுகிறாங்க, அதாவது மனைவிக்கு சொத்து இருக்குன்னு பேசுகிறானே தவிர ஒருத்தனோ ஒருத்தியோ மரணித்து விட்டால் அவருடைய அம்மாவும் பெண்ணு தானே, பெண்ணுக்கு சொத்துரிமையெல்லாம் இவங்க பார்க்கல, பெண்ணுன்னா பொண்டாட்டின்னு விளையிக்கிட்டாங்க. இப்படிங்கிற கோணத்தில் தான் இவங்க சட்டமெல்லாம் வாய்ந்திருக்குது. இஸ்லாம் இந்த வாரிசு உரிமையில் என்னெல்லாம் சொல்லுகிறது, கணவன் சொத்தில் மனைவிக்கு பங்கு, மனைவி சொத்தில் கணவனுக்கு பங்கு. அது என் அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டால், கணவன் சொத்தில் வந்து விட்டுட்டு இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் அவன் சொத்தில் வந்து 1/8 மனைவிக்கு கொடுக்க வேண்டும். கணவன் இருக்கிறான், பிள்ளையும் இருக்கிறது, பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதனால் மனைவிக்கு வந்து 1/8 அரைக்கால் பாகம் அவளுக்கு சேர வேண்டும் என்று சொல்கிறது. கணவனுக்கு பிள்ளை என்று சொன்னால் அந்த மனைவிக்கு வந்து 1/4 25% அவளுக்கு சேர வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ மனைவிக்கு சொத்து இருக்குங்கிற ஒரு சட்டம், என்கிட்ட கணவனுடைய சொத்துலேருந்து மனைவிக்கு பங்கு உண்டு, இந்த கணக்கில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து மனைவியுடைய சொத்தில் கணவனுக்கு பங்கு இருக்குது, அது கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி வரும், இதுக்கு டபுள். மனைவி மரணித்து விட்டாள் என்று சொன்னால் மனைவியுடைய சொத்தில் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் கணவனுக்கு பாதி கிடைக்கும், அவளுக்கு பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் கணவனுக்கு கால்வாசி கிடைக்கும். அந்த மாதிரியான வகையில் கொடுக்கப்படுகிறது. இந்த பாரபட்சத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டால், மனைவியுடைய சொத்துக்களில் பெரும்பாலும் கணவன் கொடுத்தது தான் அதிகமாக இருக்கும், அதனால் இறந்த பிறகு அவனுக்கு அதிகமாக ஒரு சேரணுங்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்குரிய நியாயத்தை நான் பின்னாடியும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஆண் பிள்ளையும் பெம்புள்ளை பிள்ளையுமா இருந்தார்களே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கும் பொழுது அதை வந்து 100 ரூபா இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்கிறோம், ஒரு 4 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 மடங்கு 4 பொம்பளை பிள்ளைக்கு தலா 1 மடங்குமாக அது 6 பங்கு வைக்கணும். இப்படி அதை 1:2 கணக்கில் அது கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. மகளுக்கு வந்து மகனுக்கு கிடைப்பதில் பாதி அல்லது மகளுக்கு கிடைப்பதில் இன்னொரு மடங்கு ஆணுக்கு என்று மகன் மகளுக்கு மத்தியில் சொத்து இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் இந்த உலகம்லாம் சம உரிமைங்கிறாங்களே இந்த சொத்தில் வாரிசில் அப்படி சொல்லலை, சம உரிமைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன இருக்குது பங்கு இருக்குங்கிறது சொல்கிறது.
அப்போ ஏன் இப்படி சம உரிமையாக கொடுக்க அது கூட கேட்கலாம். காலத்தேவன்ற இஸ்லாம்ங்கிறீங்க ரெண்டு பேருக்கு சமமாக கொடுத்துட வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னால் சமமாக கொடுக்க வேண்டியதுனால வரட்டு தத்துவமாக போயிடும். ஒரு முடிவை நம்ம செய்வதாக இருந்தால் அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஆண் பெண் சமத்துவம்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்கள் ஆணுக்கு ஆணுக்குள்ள தனித்தன்மையை புறக்கணிச்சுட்டு பெண்ணை கொடுத்துட முடியாது, பெண்ணுடைய தனித்தன்மையை புறக்கணித்து ஆணை கொடுத்துட முடியாது. அவங்கவுங்களும் சில தனித்தன்மைகள்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இதில் வந்து தார்மீக ரீதியாக என்ன நியாயம், இது எதனால் கிடைக்கிற நன்மை என்ன என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் இந்த பாரபட்சத்தை செய்கிறது. அதாவது ஆணுக்கு கிடைக்கிற சொத்தே இல்லைன்னு சொன்னவங்க இதை வந்து கேள்வி கேட்குறாங்க. சொத்தே பல நூற்றாண்டுகளாக கொடுக்காமல் இப்போ அடக்கி வைத்திருந்தவர்கள் இஸ்லாத்தில் அப்போவே கொடுத்து வழிகாட்டியாக இருக்குது பாருங்கள். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி சமத்துவமாக சமபங்கு கொடுக்குறோம், நீங்கள் என்ன சமபங்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சொத்துக்களை கணவன் மனைவி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், ஆணும் பெண்ணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்கிறது மார்க்கத்தின் கடமை. மனைவிட்ட சொத்து இருக்குன்னு வைங்க, 1 கோடி ரூபா இருக்குது, அவன் சாப்பாட்டை கஷ்டப்படுறான், அப்படி கஷ்டப்பட்டாலும் அவன் தான் பொண்ணாடிக்கு சோறு கொடுக்கணும். மனைவியுடைய இந்த சொத்துலேருந்து கொடுக்க தேவையில்லை, கட்டாய கடமை இல்லை. அப்போ மனைவிக்கு வந்து செலவழித்தல் என்பது குறைவு. இஸ்லாம் அடிப்படையில் வந்து ஆண்கள் அனைத்தையும் சுமந்து கொள்வார்கள், பெண்ணுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண் தான் பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறதுனால பெண்கள் இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அப்படி மிச்சமாகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டையும் சமமாக வைப்பதற்கு அதில் லாஜிக் நியாயம் கிடையாது. அதே போல் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பிள்ளை பெறுறாங்க, பிள்ளை ரெண்டு பேருக்கும் மத்த பிள்ளை தானே, அந்த பிள்ளையை கவனித்து பராமரித்து வளர்க்குற பொறுப்பு யாரை சேர்ந்தது, அது ஆணை சேர்ந்தது தான். இப்போ பால் ஊட்டுறது வரைக்கும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிடுவான், அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பது, உடையளிப்பது, கல்வி கொடுப்பது, மற்ற விஷயங்களை செய்து கொடுப்பது, அவனுக்கு ஒரு தொழிலுக்கு வழிகாட்டுவது, எல்லாமே யார் மீது சுமத்தப்பட்ட கடமை, தகப்பன் மீது கடமை. அப்போ அவன்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை வந்து பிள்ளைகளுக்கும் அவன் செலவழிக்கிறான், அவனுக்கு வந்து அவன் தகப்பன் சொத்தில் இருந்து கொஞ்சம் 2 மடங்கு கிடைத்திருந்தால் தான் பிள்ளைகளை கவனிக்க முடியும், மனைவியை கவனிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு தேவைகள் எவனுக்கு கூட இருக்குதோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கணும். பெண்கள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கூட அவங்க இறக்கப்பட்டு செய்யலாமே தவிர ஓம் பிள்ளைக்கு நீ கொடுன்னு கிளைம் பண்ணி கேட்கலாம். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அல்லது இஸ்லாமிய ஜமாத்துகளில் வந்து ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தால் கூட என் கணவர் எனக்கு செலவுக்கு தரலன்னு புகார் கொடுக்கலாம். அவள் வசதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது, வசதியாக இருந்தால் அவளுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய அருள், நீ கொடுத்தியா மனைவி என்ற முறையில் நீ செய்ய வேலை செய்யான்னு ஜமாத்தில் கேட்பாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் கேட்கும், அல்லாவும் கேட்பான்னு பயந்து கொண்டு இவன் ஒழுங்காக நடக்குவான். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அந்த பொறுப்பும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து குழந்தைகளை செலவாச்சா அதுக்கப்புறம் ஒரு ஆணாக இருந்தான்னு சொன்னால் அவன் தான் இன்றைக்கி உலக அமைப்பில் உலகத்தில் எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நூற்றாண்டுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவன் சகோதர சகோதரிகளை எல்லாம் யார் கவனிப்பான், ஆண் தான் கவனிப்பான், ஒரு பெண்ணு கவனிக்க மாட்டான். திருமணம் செய்து வேறு வீட்டுக்கு போன பிறகு அவளோட பிறந்த தங்கச்சிக்கு ஏதாவது செய்ய முடியுமா, செய்வாளா? அவளோட பிறந்த தம்பி கஷ்டப்படுறான் ஏதாவது செய்வாளா? இறக்கப்பட்டு 1-2 பேர் செய்யலாமே தவிர அதிகமான பேர் செய்வதே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற அந்த மூத்த ஆண்மலையோ அடுத்தடுத்து வரக்கூடிய சகோதரன் தான் தம்பிமார்களுக்காக வேண்டி மிஞ்சி இருக்கிற தங்கச்சிகளுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான், அவன் செலவழிக்கிறான். அப்போ அவனுக்கு செலவுலாம் சுமை கூட இருக்கிறது. அந்த ஒரு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஆணுக்கு பெண் சமம்ன்ற சொத்துரிமையில் வந்து இருக்க சரியில்லை. அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் மனைவியில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண்கள் கைவிடப்பட்டார்கள் என்று சொன்னால் இங்கே தான் புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வரணும், இவன் தான் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு சுமை அவன் மீது தான் திரும்பவும் சுமத்தப்பட இருக்கிறது. அது போக ஒரு தகப்பனுடைய சொத்தில் பங்கு வாங்குறதா இருந்தால் பாரம்பரிய சொத்து பெரும்பாலும் இருந்தாலும் அந்த சொத்துக்களை பெருக்கிறதுல வளர்ப்பதில் எல்லாம் அந்த மகனுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது, மகளுக்கு இருக்காது. இவன் தான் போய் கொண்டா கடந்து தகப்பனோடு சேர்ந்து செத்துருப்பான். எத்தனை வீடுகளில் வந்து பொம்பளை பிள்ளை கஷ்டப்படுவாங்க, அவன் தன்னுடைய இளமையெல்லாம் தொலைச்சிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வெளிநாட்டில் போய் 5 வருஷம் 10 வருஷம் இருந்து 35 வயசில் கல்யாணம் பண்ணவர்கள்லாம் இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி, அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி. இப்படியான செலவுகள் எல்லாம் அவனுக்கு தான் இருக்கிறது. அது போக திருமணத்தின் போது பெண்களுக்கு தான் நகை நட்டு திருமணத்திற்கும் போது முன்னாடி இருந்த அந்த மாதிரி ஒரு சொத்தாக இருக்கட்டுமே என்பதற்காக வேண்டி அந்த நகை நட்டுகள்லாம் நிறைய செய்து வைப்பார்கள். ஆம்பளைக்கு அந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம செய்கிறது இல்லை. அது இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போ பெண்களுக்கு வந்து ஆணுமின் சமமாக கொடுத்தீங்கன்னா இது சரியே வராது. இது சரியே வராது என்பதற்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை.
இந்த சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்த அந்த நேரத்தில், ஃபஸ்ட்டு கொண்டு வந்த அந்த நேரத்தில், அதாவது 2/8/2001 2001 எட்டாம் மாதம் 2ஆம் தேதி என்று தினமணி பத்திரிகையில் சென்னை பதிப்பு, அதில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் சுருக்கமான பாயிண்டை மட்டும் நான் சொல்ல, பெரிய ஆர்டிக்கலு, அதில் சுருக்கமான பாயிண்டை மட்டும் வாசிக்கிறேன். சொத்தில் சமபங்கு, கடமையில் அப்படின்னு ஒரு கட்டுரை. சுதந்திர தயாக்கானவர்களை கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள முக்கியமான அம்சத்தை சிந்தித்தார். இஸ்லாமிய சட்டம் எவ்வளோ அறிவுபூர்வமானது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கட்டுரையின் முக்கிய பகுதியை பாருங்கள். எனவே சொத்தில் சம உரிமை என்பது அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல. எனினும் சம உரிமை கொடுக்கப்படும் பொழுது கடமையிலும் பெண் குழந்தைகள் பங்கு கொள்கிறார்களா என்பது ஆராய வேண்டிய ஒன்று. ஆண் பிள்ளைகளைப் போல் பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல வரன் பார்த்து 100,000 நகை, 100,000 திருமண செலவு என பெற்றோர் மனமுடித்து வைக்கிறார்கள். பேறுகாலம் பார்த்து விருந்துக்கு அழைத்து விடுமுறைக்கு அழைத்து மகிழ்விக்கிறார்கள். பின் ஆண் பிள்ளைகளை கொடுப்பது போல பணம், வீடு வாசல் என சொத்திலும் சமபங்கு அளிக்கின்றனர். அவ்வாறு செய்யும் பெற்றோர் வயதான காலங்களில், முடியாத காலங்களில் பெண் பிள்ளைகளுடன் சென்று தங்கி அவர்கள் கண்காணிக்கையில் இருக்க முடியுமா என்பது கேள்விக்குரிய. ரெண்டு வரையும் எல்லாம் வளர்க்குற பெற்றோர் வளர்க்குறாங்க, பெற்றோர் முதுமை அடைஞ்சிட்டாங்க, மக வீட்டில் உனக்கு இருக்க முடியுமா? அப்போ இந்த மகளுக்கு கடமையில் சமபங்கு வரக்க மாட்டேங்குது, வாங்குறதுல சமபங்குன்னு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து அப்பனை பார்ப்பாளே, இவன் பார்ப்பானா? மகன் தான் பார்ப்பான், தகப்பனை கவனிப்பான். எந்த தகப்பன் சொத்தை பேசுகிறீங்களோ அந்த தகப்பனை யார் கவனிப்பான்? மகன் தானே கவனிப்பான். அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சி எழுதுகிறாங்க, கிடைத்தவரை பெற்றுக்கொண்டு கொடுத்தவர்களுக்கு முடியாத காலங்களில் அவர்களை கவனிக்க வேண்டிய கடமை மகனுக்கு மட்டுமே என்ற நடைமுறை மாறணும். சொத்தில் சமம்ன்ட்டு சொன்னால் இப்படியும் சட்டம் பண்ணுவான். அதாவது தகப்பனை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கவனிக்கணும், நீ 6 மாதம் கவனிக்கணும், நீ 6 மாதம் கவனிக்கணும், சட்டத்தை போட்டு விட்டு சமம் பிரித்து விடுன்னு கேட்குறாங்க. நம்ம கேட்கல, அந்த தினமணி நாடரில் உள்ள அது ஒரு தன் மனைவி வீட்டில் சகலமும் அனுபவிக்கும் மருமகன் தன் மாமனார் மாமியாரை அவர்கள் வயதான காலங்களில் தம்முடன் வைத்து பராமரிக்க முன் வர வேண்டும். மாமனார் மாமியாரை பராமரிப்பானா? ஒருத்தன் தன் தாய் இருந்தே கவனிப்பான், தன் மனைவியுடைய தாய் இருந்தே கவனிப்பானா? கவனிக்க மாட்டான். அப்போ எல்லாம் அவன் தலையில் கட்டி விடுறது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன சொத்துல மட்டும் சமமாக கொடுக்குறீங்க, என்ன நியாயம்? கடமையிலையும் சமமாக்குன்னு இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளைப் போல் பெண் பிள்ளைகளும் பெற்றோரை பராமரிக்க வேண்டும். சொத்தில் சம உரிமை பெறுவதால் சகோதரியும் பெற்றோரை கவனித்தால் என்ன என்று சகோதரர்கள் இயற்கையாக நினைப்பார்கள். சகோதரன் நினைப்பான், நம்ம ஏன் கவனிக்கணும், ஆளுக்கு பதவி பிரித்து வாங்கிட்டு போனார்ல, அவன் கொஞ்ச நாளை கவனிக்கணுமே என்று சொல்வான். பெற்றோர் கவனிக்காமல் விடுவான். அப்புறம் முதியோர் இல்லங்கள்லாம் பெருகும் என்றெல்லாம் விரிவாக அந்த ஆட்சிகள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ எது காலத்தை வென்று நிற்கிறது? இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் வென்று நிற்கிறது. நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டு அமல்படுத்துறதுனால சரின்னு சொல்ல இயலாது, அதையும் நீங்கள் உணர்வீங்க. ஒரு காலப்போக்கில் என்ன செய்வீங்க, அதனுடைய விபரீதங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். முதியோர் இல்லத்தில் அனுப்பப்படுவார்கள், பல பெற்றோர்கள் வந்து ஆம்பளை கவனிக்க மாட்டாங்க, எனக்கு அவளுக்கு சமாதானம் கொடுத்த அவள்கிட்ட போய் கொஞ்சம் நாளைக்கு இருன்னு சொல்லுவான். அவள் பெற்றோர்கள் துன்பத்துக்கு ஆளாவார்கள், அவங்க தொல்லைப்படுத்தப்படுவார்கள், மனநோய்க்கு ஆளாவார்கள். இதை விட ஒரு கொடுமை என்ன, ஒருத்தனுடைய சொத்துக்களை பூரா அது வந்து பொம்பளைக்கும் ஆளு பாதியாக பிரித்து கொடுப்பீங்களா, எல்லா சுமையும் ஆம்பளை தலையில் கட்டுவீங்களான்னு நியாயமா? அப்போ இந்த ஒரு சட்டமும் கூட, சொத்துரிமைங்கிறதும் காலத்தை வென்று இருக்கிறது, இந்த சட்டமும் கூட இப்போ உலகமெல்லாம் சம உரிமை பேசினால் கூட இதுதான் காலத்தை வெல்லும். ஏனென்றால் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சொத்துரிமை சட்டத்தினால் கண்டிப்பாக அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களுக்கான எவன் சொத்தை நாளைக்கு நான் அடைய போறணும், அந்த சொந்தக்காரனாகிய தாய் தந்தையர்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள், கவனிப்பாரற்று விடப்படுவார்கள். அவள் நாயாக கவனிக்கிற அவளும் கவனிக்கட்டுமே என்று அது உரிமை பிரச்சனையாக மாறிவிடும். அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சொத்துரிமை சட்டம் தான் காலத்தை வென்றதாக, சரியானதாக, நாளைக்கு இதை நோக்கி தான் உலகம் திரும்பக்கூடியதாக. நீ திரும்பாவிட்டாலும் இதுதான் சரியான சட்டம் என்று உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் வேறு விஷயத்தை பார்ப்போம்.